வணக்கம் சினி டைம்ஸ். தமிழ் சினிமாவில் வெளிவந்த ஒரு சில படங்களை மக்களால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட படங்களில் ஒன்று தான் விஜய் நடித்த பூவே உனக்காக திரைப்படம். இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே இப்போவும் மக்களால் ரொம்பவே ரசிக்கப்படுது. இந்த படத்தில் விஜயோட காதலியாக நடிச்சிருந்தவங்க தான் அஞ்சு அரவிந்த். இவங்க சினிமா துறையில் 1991 வேணு கனவு அப்படின்ற மலையாள படம் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக முதன் முதல்ல திரையுலகுக்கு அறிமுகமானாங்க. இவங்க அதிகமாக மலையாள படங்களில் தான் நடிச்சிருக்கிறாங்க. தமிழ்ல எடுத்து பூவே உனக்காக, எனக்கொரு மகன் பிறப்பான், அருணாச்சலம், ஒன்ஸ் மோர், வானத்தை போல அப்படின்னு கொஞ்சம் ஹிட் படங்களில் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் சில படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அஞ்சு 2002 தன்னோட நெருங்கிய உறவான தேவராஜ் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். ஆனால் இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப காலம் நீடிக்கல. சில பல கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம். கல்யாணம் முடிஞ்சு 2 கூட முழுமையாக முடியாத நிலையில் தங்களோட திருமண நாள் அன்னைக்கே விவகாரத்தை செஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அஞ்சு திரும்பவும் 2006 பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபரான வினய்சந்திரன் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோடையே செட்டில் ஆகிட்டாங்களாம் அஞ்சு. இவங்களுக்கு அன்விதா வினயன் அப்படின்ற ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்குது. திருமணத்துக்கு அப்புறமா அஞ்சு பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் துணை கதாபாத்திரங்களையும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாக்குற சீரியல்களையும் நடிக்க தொடங்கினாங்க. பிரபலமான நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராகவும் பணியாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அழகிய தமிழ் மகள் அப்படின்ற சீரியல்லையும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் அஞ்சு சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள், அட பூவே உனக்காக படத்துல நடிச்ச நம்ம அஞ்சுவா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.